இந்த வேதபூர்வமான ஜபத்தை இந்த முறையில் தான் நம்ம பார்க்க போகிறோம், படிக்க போகிறோம். கவனிங்க, முதலாவது தேவன், தேவனை குறித்து பார்த்துட்டு இருக்கோம், அவருடைய குணாதிசயம். ரெண்டாவது மனிதன், நாம் தான் தேவனிடத்தில் ஜபிக்க போகிறோம். அப்போது நம்மளை பற்றி எந்தெந்த சூழ்நிலையில் மனுஷங்க நம்ம ஜபிக்கலாம் அப்படின்ற விஷயம். மூன்றாவது நம்மளுடைய ஜபம், நான் எழுதுனேன் பாருங்கள், இங்கே பாருங்கள் போர்டில் பாருங்கள். முதலாவது நம்ம பார்த்துட்டு இருக்கிற ஒரு விஷயம் தேவனை குறித்து, அவருடைய குணாதிசயம். ஏன் நம்ம ஜபத்தை குறித்து பார்க்கும்போது தேவனை பற்றி பார்க்கணும் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஏன்னா நம்ம யார் இடத்துல நம்ம ஜபிக்க போகிறோம், தேவனிடத்தில் தான் நம்ம ஜபிக்க போகிறோம். அதனால் தேவனை முதலாவது நம்ம அறிந்து கொள்ள வேண்டும், அவருடைய குணாதிசயத்தை முக்கியமாக, அவர் எப்படிப்பட்டவர் என்பதை நம்ம அறிந்து கொள்ளணும். ஓகே, அதன் பிறகு மனுஷன், மனிதன். நாம் எந்தெந்த சூழ்நிலையில் நம்ம மனிதனாகிய நாம் தேவனிடத்தில் நம்ம ஜபிக்கலாம் அப்படின்ற விஷயத்தை நம்ம பார்க்க போகிறோம். மூன்றாவது கடைசியாக உரையாடல் அல்லது பேச்சு. பேச்சு அப்படின்னு சொல்லும்போது நம்மளுடைய ஜபம்தான். ஓகே, நம்மளுடைய ஜபம் எப்படி எப்படிலாம் நம்ம ஜபிக்கலாம் அப்படின்ற விஷயம். சில பேர் நமக்கு கேள்வி வரும் இல்லையா, நம்ம தூங்கிட்டே இருக்கும்போது ரொம்ப டயர்டாக இருக்குது நைட்டு, என்னால் உட்காந்து ஜபிக்க முடில, படுத்துட்டே ஜபிக்கலாமா? நிறைய தடவை நம்ம அந்த மாதிரி யோசிக்கலாம், ஜபம் படுத்துட்டே ஜபிக்கும் போது ஆண்டவர் கேட்பாரா அப்படின்றலாம் இருக்குல்ல. அப்போது எந்தெந்த விதத்தில் நம்ம ஜபிக்கலாம் அப்படின்ற விஷயத்தில் தான் நம்ம அந்த மூன்றாவதாக நம்ம பார்க்க போகிறோம். நம்ம போன கிளாஸ்லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம், அது என்னதுன்னா தேவனை குறித்து, தேவனுடைய குணாதிசயம், அதை பற்றி நம்ம போன கிளாஸில் நம்ம பார்த்தோம். உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, தேவனுடைய குணாதிசயத்தை பற்றி நம்ம பார்க்கும்போது முக்கியமாக பிரதானமாக நம்மளுடைய மனப்பான்மை தேவனிடத்தில் எப்படிப்பட்டதாக இருக்கணும்னு சொன்னேன். நாம் அவருக்கு யார், அடிமை. அவர் என்னுடைய எஜமான், நான் அவருடைய அடிமை என்று சொல்லி நம்ம பார்த்தோம். இந்த ஒரு மனப்பான்மை நம்ம ஜபம் பண்ணும்போது இருக்கணும். ஓகே, அதற்கு ஆதாரமாக சங்கீதம் 123 இரண்டாவது சங்கீதத்தை நம்ம பார்த்தோம். நீங்கள் எழுதி கொள்ளுங்கள், வீட்டில் போய் அதை திரும்பியும் அதை பாருங்கள். ஓகே, நான் படிக்கிறேன். சங்கீதம் 123 வசனம், ரொம்ப முக்கியமான வசனம். அடிமைகளின் கண்கள், நான் வந்து கண்டெம்பரரி வெர்ஷன், நான் வேறு ஒரு மொழிபெயர்ப்பிலிருந்து நான் படிக்கிறேன், நீங்கள் உங்களுடைய வேதாகமத்தை பாருங்கள். அடிமைகளின் கண்கள் தங்கள் எஜமானுடைய கரத்தை நோக்கி பார்ப்பது போலவும், அடிமை பெண்ணின் கண்கள் தன் எஜமாட்டியினுடைய கரத்தை நோக்கி பார்ப்பது போலவும், எங்கள் கடவுளாகிய யெகோவா எங்களுக்கு இரக்கம் காண்பிக்கும் வரை அவரையே நோக்கி பார்க்கின்றன. இந்த வசனத்தில் ரெண்டு விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு. ஒன்று என்னென்னா, நாம் அவருக்கு அடிமை, அவர் எனக்கு எஜமான். ஓகே, இந்த ஒரு விஷயம் இந்த வசனத்தில் பார்க்க முடியும். அதை தான் நம்ம போன கிளாஸில் பார்த்தது. எந்த மனப்பான்மை, எஜமான் அடிமை என்ற ஒரு மனப்பான்மை. அவரிடத்துலேருந்து எல்லாமே எனக்கு எஜமான் கொடுத்தாதான் இந்த அடிமை பெற்றுக்கொள்ள முடியும் அப்படின்ற ஒரு மனப்பான்மையோடு ஜபிக்கணும். அப்படி நம்ம ஜபித்தோன்னா சில நேரத்தில் நம்ம ஜபம் செய்யும்போது ஒரு யதார்த்தமாக, அதாவது மேம்போக்காக நம்ம ஜபிக்க முடியாது, நான் அவர் அடிமை என்று சொல்லி நினைக்கும்போது. நம்ம இன்றைக்கு அதை இதே வசனத்தை வைத்து இன்னும் கொஞ்சம் ஆழமாக போய் நம்ம பார்க்க போகிறோம். இதே வசனத்தந்தான், அது என்ன அப்படின்னா ரெண்டாவது ஒரு விஷயம். முதல் விஷயம் என்னதுன்னா அடிமை எஜமான், அதை தான் நம்ம போன கிளாஸில் பார்த்தோம். இன்னொரு விஷயமும் இதே வசனத்தில் சொல்லப்படுது, அது என்னதுன்னா கடைசி வார்த்தை பாருங்கள், அவரையே நோக்கி பார்க்கின்றன. அவரையே நோக்கி பார்க்குது, இதை தான் நம்ம இன்றைக்கு கிளாஸில் பார்க்க போகிறோம். அவரையே நோக்கி பார்க்குது. நம்மளுடைய ஜபம் எப்படிப்பட்டதாக இருக்கணும்னா நம்மளுடைய தேவனை நோக்கி பார்க்கின்ற ஜபமாக இருக்கணும். ஓகே, ஸோ இப்போ இந்த விஷயத்தை நம்ம இந்த கிளாஸில் சில நேரத்தில் நம்ம பார்க்க இருக்கிறோம். அது எப்படி பார்க்க போகிறோன்னா ரெண்டு விதத்தில் பார்க்க போகிறோம். ஒன்று போதனை, இரண்டாவது பயன்பாடு. முதலாவது போதனை, இரண்டாவது பயன்பாடு, அதனுடைய அப்ளிகேஷன். ஸ்கூலில் பள்ளியில் படிக்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நீங்கள் படிக்கும்போது கூட
இந்த கெமிஸ்ட்ரி வாத்தியாருங்களை என்ன செய்வாங்க, ஃபிசிக் லேபு அப்படிலாம் நம்ம அவங்க டீச்சர்ஸ் கூப்பிட்டு போகிறதுக்கு முன்னாடி அதை பற்றி முதல்ல படிக்கணும். பிரின்சிபல் அதை வச்சு படிச்சுட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அவங்க என்ன சொல்லுவாங்க, நீங்கள் லேபுக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த ஒரு டியூபை கையில் எடுத்துக்கொள்ளுங்க, அதுக்கப்புறம் அந்த டியூபுக்குள்ளே உப்பு போடணும், அதுக்கப்புறம் தண்ணி போடணும், இப்படின்ற விஷயத்த முதல்ல படிக்க வைப்பாங்க. படிச்சுட்டு அதுக்கப்புறமா அந்த எங்கே போக கூப்பிட்டு போவாங்க, லேபுக்கு கூப்பிட்டு போய் செய்முறை, அப்புறம் தான் செய்முறை வருது இல்லைங்களா. அந்த மாதிரி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். முதல்ல போதனை, வேதம் எப்படி அவரையே நோக்கி பார்க்கணும் அப்படின்னு சொல்லி எந்த விதத்தில் சொல்லுது அப்படின்ற போதனையை நம்ம பார்த்துட்டு சரி எப்படி பார்க்கலாம் அப்படின்னு செயல்முறை பயன்பாட்டோடு நம்ம பார்க்க போகிறோம். அப்போ தான் நமக்கு அது பிரயோஜனமாக இருக்கும் இல்லைங்களா. சரி, போதனை முதல்ல பார்ப்போம். பிரின்சிபல், ஒரு குழந்தை, சிறு குழந்தை வந்து ஸ்கூலில் ஒரு போட்டி வச்சாங்க, ஒரு பேச்சு போட்டி. பேச்சு போட்டியில் இந்த மாணவி வந்து கலந்துக்கிட்டு அந்த பேச்சு போட்டிக்காக தயார் பண்ணுது, நல்லா தயார் பண்ணுச்சு. என்னுடைய ஸ்கூலில் நான் நல்லா பேசணும் அப்படின்னு அந்த பேச்சு போட்டியில் நல்லா பரிசு பெறணும், முதல் மாணவியாக வரணும் அப்படின்றதுக்காக பயிற்சியெலாம் எடுத்து நல்லா என்னென்னலாம் பேசணுமோ அதெல்லாமே எழுது. டீச்சர்ஸும் ஆசிரியர்களும் அந்த பொண்ணை வந்து என்கரேஜ் பண்ணுறாங்க, நல்லா படிமா, நல்லா எழுதுமா, உன்னுடைய பேச்சு போட்டியில் நீ தான் ஃபஸ்ட்டு வரணும் அப்படின்னு நல்லா உற்சாகப்படுத்துகிறாங்க. அந்த பொண்ணு அதுக்கெல்லாம் கேட்டு நல்லா அது பயிற்சி எடுக்குது. அந்த நாள் வந்தது, அந்த போட்டியெலாம் நடக்கிற டைம் வந்தது. அந்த பொண்ணு மேடையில் ஏறி தான் தயார் பண்ண எல்லா விஷயத்தையும் பேசிச்சு, சூப்பராக பேசிச்சு. எல்லோரும் மக்கள்லாம் பார்த்து கேட்டு பயங்கரமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கையெல்லாம் தட்டுறாங்க. அந்த பொண்ணுக்கு ரொம்ப சந்தோஷமாயிருச்சு. எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா அந்த பொண்ணு வந்து கீழே இறங்கி தன்னுடைய டீச்சர்கிட்ட போய் கேட்டுச்சு, டீச்சர் நான் எப்படி பேசினேன், நான் ரொம்ப தயார் பண்ணிச்சேன், என்னெல்லாம் பேசணுன்னு, நான் எப்படி பேசினேன் நீங்கள் பார்த்தீங்களா சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி டீச்சர்கிட்ட கேட்கும்போது டீச்சர் சொன்னாங்க, நல்லா பேசினம்மா, உன்னுடைய பேச்சு, நீ என்னென்னலாம் பேசின அப்படின்ற விஷயம்லாம் நான் கேட்டேன், நல்லா இருந்தது, நல்ல நல்ல பாயிண்ட்ஸ் எல்லாம் நீ பேசின, ஆனால் ஒரே ஒரு முக்கியமான விஷயத்தை நீ மறந்துட்ட, அதை நீ தப்பு பண்ணிட்ட, அதை நீ செய்யாமல் விட்டுட்ட அப்படின்னு சொன்னாங்க அந்த டீச்சர். அதுக்கு இந்த பொண்ணு வந்து என்ன டீச்சர் சொல்லுங்கள், நான் திருத்திக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது அந்த டீச்சர் சொன்னாங்க, நீ பேசும்போது ஆடியன்ஸையே நீ பார்க்கல அப்படின்னு சொன்னாங்க. நீ பேசுகிறது எல்லாமே கீழே குமிஞ்சிட்டு நீ என்ன ப்ரிப்பேர் பண்ணியோ, என்னென்னலாம் பேசணும்னு சொல்லி அந்த பேச்சு போட்டியில் எழுதி வச்சியோ, அதெல்லாம் அப்படியே கட 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 கடன்னு கீழே பார்த்துட்டே நீ என்ன பண்ண, சொன்ன, பேசுகிறதெல்லாம் நல்லா பேசின, ஆனால் நீ எங்களை பார்க்கல, உன் கண் எங்கே பார்க்கல, என்னைய பார்க்கல, மக்களை பார்க்கல அப்படின்னு சொல்லி அந்த டீச்சர் சொன்னாங்களாம். நல்ல ஒரு விஷயம் கவனிங்க, இதுதான் ஜெபத்தில் நம்ம பண்ணுறது. நம்ம ஜெபிக்கும்போது நம்மளுடைய கவனம் எல்லாமே தேவனை பார்க்கல, நம்மளுடைய ஜெபத்திலேயே தான் இருக்குது. நம்ம என்ன ஜெபிக்கிறோம், நம்மளுடைய தேவைகள் என்ன, நான் இதெல்லாம் தேவன் இடத்துல ஜெபிக்கிறேன், இதுதான் எனக்கு தேவை ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன ஜெபிக்கிறோமோ, என்னென்ன வார்த்தைகள் போட்டு ஜெபிக்கிறோமோ, என்னென்னலாம் தேவனுக்கிட்ட நான் தேவன் அப்படின்னு நம்ம கேட்குறோமோ அந்த விஷயத்துல நம்மளோட நோக்கமாகுது. ஆனால் நம்மளுடைய கவனம் எங்கே இல்லை, தேவனிடத்தில் யார் இடத்துல ஜெபிக்கிறோமோ அங்கே இல்லை ஓகேங்களா. இப்போ நம்ம ஜெபிக்கும்போது நம்ம இப்படி நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம், பரலோக பிதாவே அப்படின்னு நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். இல்லை இன்னும் சில பேர் வந்து கர்த்தாவே அப்படின்னு சொல்லி ஜெபத்தை ஆரம்பிக்கலாம். ஆண்டவரேன்னு சொல்லி நம்ம ஜெபத்தை ஆரம்பிப்போம், இல்லைன்னா இயேசுவேன்னு சொல்லி ஜெபத்தை ஆரம்பிப்போம். ஆரம்பிச்சுட்டு இது வெறும் ஆரம்பம்தான், ஆரம்பிச்சுட்டு நம்மளுடைய ஜெபம் பூரா ஆண்டவர் எனக்கு இது தேவை, அது தேவை, இது தேவை அப்படின்றது தான் நீளமாக இருக்கும், ரொம்ப அதிகமாக இருக்கும் இல்லைங்களா நம்மளுடைய ஜபத்தில். அப்புறம் ஜபம் முடித்ததுக்கு ஜபம் முடிக்கும்போது இயேசுவி நாமத்தில் ஆமேன்னு சொல்லி முடிச்சிருவோம். இந்த ரெண்டு விஷயம் பாருங்கள், ஆரம்பம் முடிவு, நடுவில் என்ன இருக்குது, நம்மளுடைய ஜபம், நம்மளுடைய தேவைகள் தான் அதிகமாக இருக்குது. நாம் தான் நம்மளுடைய ஜபத்தில் நம்மளுடைய நோக்கம் எல்லாம் நம்மளுடைய தேவைகளில் தான் இருக்குது ஓகே. அப்போது இதில் இந்த ஜபத்தில் நம்ம எதை முக்கியப்படுத்துகிறோம்னா நம்மளுடைய தேவைகள் தான் அதிகமாக இருக்குது, அதுதான் நீளமாக இருக்குது, அதுதான் நம்ம நிறையா இருக்குது. இங்கே ஒரு விஷயம் நான் சொல்கிறேன் பாருங்கள், நமக்கு தேவையானதை
நாம் நோக்கும்போது, நமக்கு தேவையானதை நாம் நோக்கும்போது நமக்கு முக்கியமானவரை நோக்காமல் விட்டுறோம். ஓகே, அப்போது நம்ம ஜபம் என்பது ஆவிக்குரிய சூப்பர் மார்க்கெட் கிடையாது. ஜபத்தை பற்றி நம்ம பார்த்துட்ருக்கோம். இப்போ முறையாக நம்ம தெரிந்து கொள்ள வேண்டியது இதுதான், ஆவிக்குரிய சூப்பர் மார்க்கெட் ஜபம் கிடையாது. சூப்பர் மார்க்கெட்டில் என்ன பண்ணுவோம், மார்க்கெட்டுக்குள்ளே போனதுக்கப்புறமே என்னென்ன தேவை அப்படின்றது எல்லாத்தையும் எடுத்து போடுவோம். இது தேவை எனக்கு, மல்லி மல்லித்தூள் மிளகாத்தூள் எல்லாத்தையும் எடுத்து எடுத்து போட்டு கடைசியில் பில்லு போட்டு நம்ம எடுத்துகிட்டு வந்துடுவோம்ல. அந்த மாதிரி ப்ரேயர் போகிறதுக்கு முன்னாடி ஆண்டவரேன்னு சொல்லிட்டு உள்ளே போயிட்டு, ஆண்டவரே எனக்கு இத்தேவை இத்தேவை, எனக்கு இந்த வீடு இந்த காரு இந்த வேறு இது அப்படின்னு சொல்லிட்டு மார்க்கெட் பண்ணுறது ஜபம் கிடையாது. இது ஆவிக்குரிய மார்க்கெட் கிடையாது ஜபம் என்பது. இப்படி நம்ம ஜபிக்கிறது நம்ம தேவனை நோக்கி பார்ப்பது இல்லை. நம்மளுடைய ஜபத்தில் தான் இது தங்கியிருக்குன்னு நான் சொல்கிறேன். நம்மளுடைய பொருளில் தான் நம்மளுடைய ஜபம் அதிகமாக இருக்குது. அப்போது நீங்கள் என்ன சொல்கிறீங்க, நம்ம தேவைகளை தேவனிடத்தில் கேட்கவே கூடாதா, நம்ம தேவனிடத்தில் நம்மளுடைய எந்த விஷயமும் கேட்கக்கூடாதா? நான் அப்படி சொல்லலை. நாம் தேவனிடத்தில் தாராளமாக நம்மளுடைய தேவைகளை கேட்கலாம். தேவனும் அதற்கு பதில் தருகிறவராக தான் இருக்கார். ஆனால் நம்ம ஜெபிக்கிற ஜெபம் எப்படிப்பட்டதாக இருக்குன்னா, இப்போ நான் சொல்கிறது, நாம் ஜெபிக்கிற ஜெபம் எப்படிப்பட்டதாக இருக்குன்னா அது தேவனையே நோக்கி பார்க்கின்ற ஜெபமாக இல்லைன்னு நான் சொல்கிறேன். வசனம் என்ன படித்தோம் நம்ம சங்கீதம் 123:2, கடைசி வார்த்தை என்னது, அவரையே நோக்கி பார்க்கின்றன இல்லையா. நம்ம அவரையே நோக்கி பார்க்கணும். அப்போ நம்முடைய ஜெபம் அவரை நோக்கி பார்க்கலன்னு நான் சொல்கிறேன். புரிஞ்சுதுங்களா? சரி, இப்போ நம்ம அடுத்த ஸ்டெப்புக்கு போகிறோம், பயன்பாட்டுக்கு வருவோம். சரிங்க, நம்மளுடைய ஜபம் அவரையே நோக்கி பார்க்காத ஜபமாக தான் இருக்குது அப்படின்னு போதனையாக நம்ம பார்த்தோம், பிரின்சிபல். சரி, இப்போ எப்படி தான் நம்ம அவரையே நோக்கி பார்க்கின்ற விதமாய் நம்ம ஜபிக்கிறது? சரி, இப்போ தான் நம்ம ப்ராக்டிக்கல் வரோம், இப்போ தான் நம்ம லேபுக்குள்ளே வந்திருக்கோம். சரிங்களா? சரி, எப்படி நம்ம ப்ராக்டிக்கலாக எப்படி நம்ம செயல்முறைப்படுத்துறது, தேவனையே நோக்கி பார்க்கும்படியான ஒரு ஜபமாக எப்படி நம்ம அமைத்து கொள்வது? நல்லா கவனிங்க இந்த இந்த ஒரு செக்ஷனில். ஒரு கணவன் மனைவி இருக்காங்க. கணவன் மனைவி கல்யாணமான புதுசில் வந்து கணவன் வந்து மனைவியுடைய பேர் சொல்லி கூப்பிடுவாங்க. மேரி அப்படின்னு சொல்லிட்டு மனைவியோடைய பேர் இருக்குது அப்படின்னா, கணவன் மேரி இங்கே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு, எல்லாம் மேரி இங்கே வா அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி கூப்பிட்ற பழக்கம் ஆரம்ப காலத்தில் நான் சொல்கிறேன், கல்யாணம் ஆன புதுசில் இருக்கும். ஆனால் போக 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 கொஞ்சம் அது என்ன ஆகிடும், கொஞ்சம் குறைஞ்சிரும். இதுதான் ஒன்று இயல்பு இல்லையா, கொஞ்சம் குறைஞ்சிரும். அந்த ஆரம்பத்தில் இருக்கிற அந்த எப்படி நம்ம சொல்லி கூப்பிட்டோமோ அந்த ஒரு பாசம், அந்த எப்படி ஆர்வத்தோடு கூப்பிட்டோமோ அது கொஞ்சம் குறைஞ்சும். இப்போது அந்த கணவன் கொஞ்சம் வித்தியாசமாக திடீர்னு தன்னுடைய மனைவியை ஹனி அப்படின்னு கூப்பிட்றாரு, ஸ்வீட் ஹார்ட் அப்படின்னு கூப்பிட்றாரு. இல்லைன்னா நம்ம தமிழ்நாட்டு முறைப்படி நம்ம பார்க்கும்போது அம்மு செல்லம் அப்படி கூப்பிட்ற ஸ்டார்ட் பண்ணுறாருன்னு வச்சுக்கோங்க. யார், கணவன். மனைவி திடீர்னு இப்படி கூப்பிட்றதுனால அவங்களுக்கு என்ன ஆகும், கொஞ்சம் அவங்க யோசிப்பாங்க, என்ன இவர் வந்து இன்ன வரைக்குமே இப்படி கூப்பிட்டதே இல்லை, திடீர்னு நம்மளை வேறு விதமாக கூப்பிட்றாரு அப்படின்னு கொஞ்சம் நம்மளை திரும்பி பார்க்க ஆரம்பிப்பாங்க. ஏன்னா நம்ம பயன்படுத்துகிற வார்த்தை கொஞ்சம் முன்ன பிள்ளை இல்லாமல் புதுசாக இருக்குது, வழக்கத்துக்கு மாறாக இருக்குது. அப்படி நம்ம மனைவியை கூப்பிடும்போது கொஞ்சம் திரும்பி பார்க்க வைக்கிறது இல்லையா, கவனிங்க. அப்படி கூப்பிட்றதுல என்ன இருக்குது அப்படின்னா, வழக்கத்துக்கு மாறாக கூப்பிட்றதுல என்ன இருக்குது அப்படின்னா, நம்மளை நம்மளுடைய மனைவியை நம்ம இன்னும் ஆழமாக உள்வாங்கி அன்பு செலுத்தும் விதமாக அந்த வார்த்தை இருக்குது. நம்ம எவ்வளோ அன்பு இருக்குது அப்படின்னு அந்த வார்த்தையில் நம்ம தெரிவிக்கிறோம். நம்ம ஜபத்தில் நம்ம கூப்பிட்றோம் இல்லையா, அதுபோல் தான் ஜபமும். ஜபத்தில் நம்ம
தேவனை நம்ம நம்ம தேவனிடத்தில் பேசும்போது நம்ம எப்படி சொல்லி ஆரம்பிப்போம், தேவனே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நம்மளுடைய ஜபம் இருக்கும், ஆண்டவரேன்னு சொல்லிட்டு நம்மளுடைய ஜபம் இருக்கும், பிதாவே என் பிதாவே என்று சொல்லி நம்ம ஜபத்தை நம்ம சொல்லி ஆரம்பிப்போம். ஆரம்ப காலத்தில் நல்லா பாருங்கள், அந்த கணவன் மனைவி எப்படி இருந்தாங்களோ அதே மாதிரி தான் இருந்தது நம்மளும். ஆரம்ப காலத்தில் நம்ம ஜபம் என் பிதாவே என்று சொல்லி என் ஆண்டவரேன்னு சொல்லி நம்ம கூப்பிடும்போது அதனுடைய அர்த்தம் புரிந்து நம்ம அந்த வார்த்தைகளை சொல்லி நம்ம ஜெபித்தோம். காலம் போக 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 எந்த ஒரு சூழ்நிலை இருந்தாலுமே அது ஆட்டோமேட்டிக்காக நம்ம ஜபம் அப்படின்னு சொன்னாலே என் பிதாவின்னு சொல்லிட்டு வாயில் ஆட்டோமேட்டிக்காக வரும். நீங்கள் உங்களுடைய ஜபத்தில் டக்குன்னு நான் உங்களை ஜபம் பண்ணு சொல்லுங்கள் ஜபம் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னேன்னா உங்கள் ஆல்ரெடி நீங்கள் பழக்கம் இருக்கும் இல்லையா, நீங்கள் ஜபித்த பழக்கம் இருக்கும் இல்லையா, எப்படி நீங்கள் ஜபத்தை ஆரம்பிப்பீங்களோ அதே போல் தான் நீங்கள் ஆரம்பிப்பீங்க, ஏன்னா அதுவே பழக்கமாயிடுச்சு. அப்போ ஒரு விஷயம் ரொம்ப பழக்கமாக பழக்கமாக அது எந்த வார்த்தை சொல்லி எந்த ஒரு ஆழமான அர்த்தத்தை தேவனை உள்வாங்கி நம்ம சொல்லிடுறோமோ அப்படின்ற விஷயம் மங்கி போயிடுச்சு. அப்போ நம்ம இப்படி ஜெபிக்கிறதுல என்ன தப்புன்னா, நம்ம தேவனை ஆரம்ப காலத்தில் நம்ம தேவனை எப்படி உள்வாங்கி நம்ம ஜெபித்தோமோ ஆண்டவரே என்று சொன்னோமோ காலப்போக்கில் போக 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 அந்த ஆண்டவரே சொல்கிறது கூட அந்த ஆழம் புரியாமல் வெறும் வார்த்தையில் சொல்கிற விதமாக நம்மளுடைய ஜபம் மாறிடுச்சு. அப்போ நம்ம எப்படி ஜபிக்கலாம், அப்போ இப்படி சொன்னால் தான் நம்ம தேவனையே நோக்கி பார்க்கலன்னு அர்த்தம். இப்போ நம்ம எப்படி தான் ஜபிக்கலாம், இந்த தேவனை நம்ம எப்படி சொல்லி எந்த வார்த்தைகளை சொல்லி பயன்படுத்தலாம், வித்தியாசமான வார்த்தைகளை தேவனை பயன்படுத்தலாம். நம்ம ஜபிக்கும்போது முதலாவது ஆண்டவரே என் தேவனே என் பிதாவே என்று சொல்வதற்கு பதிலாக சர்வத்துக்கும் அதிபதியே அப்படின்னு சொல்லி ஜெபத்தை ஆரம்பிக்கும்போது திடீர்னு என்ன வித்தியாசமாக இருக்குது அப்படின்ற ஒரு விஷயம் வரும். நீங்கள் சர்வத்துக்கும் அதிபதியேன்னு சொல்லி ஜெபத்தை ஆரம்பிக்கும் போது நீங்கள் எப்படி எதை நினச்சி சொல்கிறீங்க அப்படின்ற ஒரு விஷயமும் அடங்கியிருக்கு அதுக்குள்ளே. அப்புறம் திடீர்னு ஜெபம் ஆரம்பிக்கும் போது வாழ்பளிப்பவரே அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கும் போது இதுவும் வித்தியாசமாக இருக்குது. இப்போ மக்களை இது திரும்பி பார்க்க செய்யுது. என் கண்மலையே அப்படின்னு சொல்லி நம்ம ஜபத்தை ஆரம்பிக்கும் போது இதுவும் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. இந்த வித்தியாசமான வார்த்தைகளை பயன்படுத்தும் போது நீங்கள் அந்த வார்த்தையினுடைய அர்த்தத்தையும் நீங்கள் தெரிஞ்சிருக்கிறீங்க, தெரியுறீங்க. புரிஞ்சுக்கிதா நான் சொல்கிறது, என்ன சொல்ல வரேன்றது. இந்த மாதிரி விஷயம் இப்படி வேதத்தில் பயன்படுத்தியிருக்காங்க. 2 Timothy 4:8 டக்கு நீங்கள் எழுதிக்கோங்க, ஒருத்தர் வாசிங்க. 2 Timothy 4:8 பார்த்தீங்களா, தேவனை என்னன்னு சொல்கிறாரு பவுல், நீதியுள்ள நியாயாதிபதி, நீதிபுள்ள நியாயாதிபதின்னு யாரை சொல்கிறார், தேவனை சொல்கிறார், பவுல் சொல்கிறார். அப்போ நான் இப்படி சொல்கிறேன், நீதியுள்ள நியாயாதிபதி அப்படின்னா இன்னொரு வார்த்தையில் சொல்லலாம்னா நீதியுள்ள நீதிபதி. அவர் என்ன சொல்கிறாருன்னா நீதியுள்ள நீதிபதின்னு சொல்கிறார். அப்போ நம்ம ஜபிக்கும் போது நீதியுள்ள நீதிபதியே அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். நம்ம குடும்பத்தில் யாராவது நீதியாக இல்லாமல் அநீதி செஞ்சிட்டாங்கன்னு வைத்துக்கொள்ளுங்க, நம்மளுடைய வாழ்க்கையில் நம்மளுடைய சொந்த பதங்களே நம்ம அநீதி பண்ணிட்டாங்கன்னு வைத்துக்கொள்ளுங்க, நடக்கிற சம்பவத்தை தான் நான் சொல்கிறேன், நடக்கிற விஷயம் அதெல்லாம். அப்போது இப்படி நடக்கிற விஷயம் நம்ம வாழ்க்கையில் தேவன் எப்படிப்பட்டவர்னு நமக்கு தெரியுது, அவர் நீதிபதின்னு நமக்கு தெரியுது, ஆனால் மனுஷங்க நம்மளுக்கு அநீதி செய்கிறாங்க, அவர் நீதிபதி, மக்கள் நமக்கு அநீதி செய்கிறாங்க. அப்போ நம்ம ஜபத்தை இந்த நிலைமையில் நம்ம ஜபிக்கும்போது நீதியுள்ள நீதிபதியே அப்படி சொல்லி ஜபிக்கும்போது நம்ம அந்த சூழ்நிலைக்கு ஏற்றார் போக போல அந்த சூழ்நிலைக்கு ஏற்றதுக்கு போல நம் தேவனை பார்க்குறோம். நான் சொல்கிறது புரிஞ்சுதுங்களா, புரிஞ்சுதுங்களா. அப்புறம் பாருங்கள் எபேசியர் 1:22 பாருங்கள். ஸோ இங்கே இயேசுவை பற்றி சொல்லப்படுது, சபையினுடைய தலையாய் அவரை அமர்த்தியிருக்கிறாருன்னு சொல்லப்படுது இந்த வசனத்தில். அப்போ இங்கே சொல்லப்படுறது என்னதுன்னா சபையின் தலைவர் யாருன்னா இயேசு. அப்போ நம்ம ஜபிக்கும்போது ஒரு சபையாய் கூடி வந்திருக்கும்போது நம்ம ஜபிக்கிறோம், அந்த நேரத்தில் நம்ம எப்படி ஆரம்பிக்கலாம் அப்படின்னா சபையின் தலைவர், சபையின் தலைவராகிய இயேசுவே
அப்படி என்று சொல்லி ஆரம்பிக்கலாம். இப்படி நம்ம வித்தியாசமான வார்த்தைகளை பயன்படுத்தும் போது நம்ம அந்த சூழலை உள்வாங்கி அந்த சூழலில் தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை நம்மளால் பார்க்க முடியுது. வெளிப்படுத்தல் விசேஷம் 19:16 நீங்கள் அந்த வீட்டில் போய் படிங்க. அங்கே சொல்லப்படுற விஷயம் ராஜாதி ராஜா கர்த்தாதி கர்த்தா என்று சொல்லி சொல்லப்படுது. அதே வெளிப்படுத்தல் விசேஷம் 22:16 பிரகாசமுள்ள விடிவெளி நட்சத்திரமே அன்னு தேவனை குறித்து சொல்லப்படுது. ஏசாயா 9:6 சமாதான பிரபு. இந்த குடும்ப சூழலில் பிரச்சனைகளாக இருந்துச்சு அப்படின்னா அந்த நேரத்தில் யார் தேவன் எப்படிப்பட்டவராக இருக்கார்? சமாதானத்தை கொடுக்குறவராக இருக்கார். அப்போ அந்த நேரத்தில் தேவனை நீங்கள் எப்படி சொல்லி ஆரம்பிக்கலாம் ஜெபத்தை? சமாதான பிரபுவாகிய எங்கள் தேவனே சொல்லி ஆரம்பிக்கலாம். அடுத்தது யோவான் 11:25 யோவான் 11:25 அங்கே உயிர்த்தெழுதலும் ஜீவனுள்ள தேவனே அப்படின்ற வார்த்தையை தேவனே சொல்லப்படுது. இங்கே பாருங்கள், இதெல்லாம் நான் சும்மா ஒரு எடுத்துக்காட்டுக்கு நான் சொல்கிறேன். இப்படி பல விஷயங்கள் பல பேர் பரிசுத்தவான்கள் தேவனை பார்த்துருக்குறாங்க. இவங்க எல்லாருமே அந்தந்த சூழ்நிலையில் தேவனை எப்படி பார்த்தாங்க அப்படின்ற விதத்தை பயன்படுத்தினாங்க, அதே போல் ஜபித்தாங்க. நான் சொல்கிறது புரியுதுங்களா? தாவீது பல சிக்கல்கள் அவங்களுடைய அவருடைய வாழ்க்கையில் வந்தது. அவர் எப்பவும் போலவே ஜபிக்கும் போது ஆண்டவரே எங்கள் பரலோகத்தில் இருக்கிற பிதாவேன்னு சொல்லலை, வித்தியாசமான வார்த்தைகளை பயன்படுத்துகிறார். பல சூழ்நிலைகள் எதிராக வரும்போது அவர் பயன்படுத்தின வார்த்தை என் கண்மலையன் பயன்படுத்தினார். இன்னொரு விதத்தில் நம்ம சொல்லும்போது என் சமாதான காரணரே. இன்னும் பல விஷயங்கள் பல வார்த்தைகளை பயன்படுத்தி தேவனை தாவீது ஜபித்தார். இப்படி பல வார்த்தைகள் பயன்படுத்துறதுனால நான் இதுதான் பாயிண்ட்டு கவனிங்க. இப்படி பயன்படுத்த வித்தியாசமான வார்த்தைகளை வழக்கத்திற்கும் மாறாக நாம் தேவனை பார்த்து பயன்படுத்தி நம்ம ஜபிக்கும் போது அந்த சூழலுக்கு ஏற்றாற் போல் தேவனை நம்ம உள்வாங்குகிறோம். அப்படி நம்ம உள்வாங்கி ஜபிக்கிற ஜபம் தேவனையே நோக்கி பார்க்க உதவி செய்து, கஷ்டத்தில் இருக்கும்போது தேவனை அவர் எனக்கு நல்லவராக இருக்கார் அப்படியா, அப்போது அவர் நல்லவராக இருக்கார். என்னுடைய வாழ்க்கையில் கஷ்டம், அப்போ இந்த சூழலை இந்த சூழ்நிலையில் நான் தேவனை எப்படி பார்க்குறேன்னா அவர் நல்லவர்னு பார்க்குறேன். அப்போது என் வாழ்க்கையின் நல்லவராகிய தேவனே அப்படி நான் பார்க்கும்போது நான் என்னுடைய ஜபத்தை மையப்படுத்தி இல்லாமல் என்னுடைய ஜபம் அது தேவனையே நோக்கி பார்க்க செய்து, இப்படி ஜபிக்கும் பொழுது தான் நம்மளுடைய ஜபம் தேவனையே நோக்கி பார்க்கிறது. ஆமென். ஓகே, ஸோ தொடர்ந்து நம்ம அடுத்தடுத்த கிளாஸில் இன்னும் நம்மளுடைய ப்ரேயர் எப்படியாக வேத ரீதியாக ஜபிக்கிறது என்பதை தொடர்ச்சியாக நம்ம பார்க்கலாம்.